ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்திருக்கோம். நம்மள பல பேர் ஊட்டிக்கு வந்திருப்போம். ஊட்டிக்கு வந்திருந்தாலுமே ஜென்ரலாக எல்லாம் சுற்றி பார்க்கறது பார்த்தீங்கன்னா லேக், பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபடா பீக் இந்த மாதிரி பிளேஸை மட்டும் சுற்றி பார்த்துருக்கேன்னு வந்துடும். ஆனால் ஊட்டியில் வந்து நமக்கு தெரியாத பல பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. அந்த வகையில் இன்னைக்கு பலருக்கும் தெரியாத பிளேஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ கிளம்புறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என்ன பிளேஸ் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ரூட்டில் இருக்க பிளேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஊட்டி எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம், ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் எது, அது எங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ல கிடச்சிருந்தது. அந்த ஸ்டேவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கம்மி பட்ஜெட்டில் எப்படி சுற்றி பார்க்கலாம், கம்மி பட்ஜெட்டில் எப்படி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊட்டி எப்படி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எஸ்சிடிசி ஆம்னி பஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்தும் சரி, பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து உங்களுக்கு மேஜரான சிட்டிலேருந்து உங்களுக்கு டேரக்டாக ஊட்டிக்கு பஸ் இருக்குது. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேட்டுப்பாளையம் அல்லது கோயம்புத்தூர் அங்கேருந்து ஊட்டிக்கு டேரக்டாக பஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் இந்த ஹில் ஸ்டேஷன் மூலம் தான் டேரக்டாக நீங்கள் ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் ரீச் பண்ண முடியும். அதை பற்றியும் ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தேவையாக பார்த்துருந்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2017 போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ வந்து டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு, மற்றபடி அதில் டீடெயில்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வரணும்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் ஊட்டிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மூணு வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்துட்டு மேட்டுப்பாளையம் வந்து குன்னூர் வழியாக ஏறது. ஜென்ரலாக எல்லாருமே இந்த ரூட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுதான் பலருக்கும் தெரிஞ்ச ரூட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் டிராஃபிக் அவாய்ட் பண்ணும், வேறு ஏதாவது சீனரிஸாக பார்த்துட்டு போகணும், ஒரே ரோட்டில் போய் போர் அடிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மேட்டுப்பாளையம்லேருந்து கோத்தகிரி போய் கோத்தகிரிலேருந்து ஊட்டி வரலாம். அது கொஞ்சம் கிலோமீட்டர் ரெஸ்ட் ஆகும், அந்த டிராஃபிக் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சீனரிஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னொரு ரூட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லோக்கல் பீப்பிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. காரமடை அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து நம்ம ஊட்டி ரீச் பண்ண முடியும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் பிளேட்டுக்கு வெஹிக்கிள் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து கோத்தகிரி அல்லது உடனூர் இந்த ரூட்டை ட்ரை பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் ஊட்டி ரீச் பண்ணிட்டீங்க, ஊட்டியில் எப்படி சுற்றி பார்க்கலாம், இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஓன் கார்லேயே ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சீசன் டைமும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும், அதை தாண்டி நீங்கள் கார்லேயே பைக்லேயே எல்லா பிளேஸ் சுற்றி பார்க்க முடியும். இதை தாண்டி நீங்கள் லோக்கல் பிளேஸ் மட்டும் சுற்றி பார்க்கலாம், நீங்கள் 2-3 ஸ்டே பண்ணுறீங்க, ஒரு நாள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பிளேஸ் சுற்றி பார்க்கணும்னு ஊட்டி மெயினில் இருக்கிற பிளேஸ் நீங்கள் ஆட்டோ எடுத்து சுற்றி பார்க்க முடியும், கொஞ்சம் டீசனான பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி நிறைய பிளேஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சா உங்களுக்கு கேப் எடுக்க ஒரே ஆப்ஷன் இருக்கும், வேறு எந்த ஆப்ஷன் கிடையாதுங்க. பைக் ரெண்டு சில இடத்துல அவைலபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது பார்த்தா லீகல் கிடையாது. ஆனால் அது இந்த பக்கம் நம்ம போக வேண்டாம், இங்கே முடிஞ்ச அளவுக்கு கேப் எடுத்து சுற்றி பார்க்க தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஊட்டியை முழுக்க முழுக்க சுற்றி பார்க்கணும், இருக்க எல்லா பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சினா குறைஞ்சபட்சம் 4 டைம் தேவைப்படும், அப்போ தான் எல்லா பிளேஸ் சுற்றி பார்க்க முடியும். கண்டிப்பாக நம்மள பல பேரால் 4 ஸ்டே பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் ஊட்டி எப்படி சுற்றி பார்க்கறதுங்கிறது, அதை ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். நாங்கள் எப்படி ஊட்டியை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீ ஊட்டியில் காலை ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஊட்டியிலேருந்து கூடலூர் வரைக்கும் ஒரு நாள் இருக்குது, எல்லா சைட் சீயிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கவர் ஆயிடும். அதே மாதிரி எந்த ஒரு போர் அடிக்காது, நல்லா இருக்கும், அந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக பிளேஸாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நீ ஊட்டியில் இருந்து 5 வரைக்கும் இருக்க பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா கொடநாடு, கோத்தகிரி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற பிளேஸ் சுற்றி பார்க்கலாம். ஃபோர்த்து ஊட்டி மெயினில் இருக்க சைட் சீயிங் பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பிளேஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். நாம் இப்போ எந்த ரூட்டை சுற்றி பார்க்க போகிறோம்னா, ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் ஊட்டியில் தான் இருக்கும் அப்படின்னு ஆச்சரிய கொடுக்குற மாதிரி பிளேஸ் நிறைய இருக்குது, அந்த பிளேஸ் நான் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து கேப் எடுத்துருந்தோம், கேப் எடுத்து அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து கூடலூர் போயிட்டோம். கூடலூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க நிடில் ராக் அப்படிங்கிற பிளேஸ் போய் வியூ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், நல்ல வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிகிரி ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா பார்டர்னே சொல்லலாம். அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு டவர் பார்த்தீங்கன்னா கேரளா டவரே வந்துடும், அந்தளவுக்கு நியர் பை கேரளா நியராக ரீச் பண்ணுவோம். ஊட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 20 என்ட்ரி டிகிரி கொடுத்து உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா யானைலாம் கிராஸ் ஆகும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி யானை சாணம்லாம் பார்க்க முடிஞ்சு. ஆனால் அந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இன்கேஸ் யானை வர மாதிரி தான் ஃப்ரீஸாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா நீடில் ட்ரக், அதாவது ஊசி முனை பாறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த பாறை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஊசியோட எஜ்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த எஜ்ஜில் வந்து வாக் பண்ணி போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊட்டியில் ஒரு 360 டிகிரி வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கே தெரியாமல் ஒரு ஜங்கிளில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்டாக இருக்கும். ஊட்டியில் இருக்கிற மெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து கமர்ஷியலாக மாறிச்சு, எந்த இடத்துல பார்த்தாலும் ஏதோ ஒரு பில்டிங் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தா அப்படி இருக்காது. ரொம்ப ஒரு பிளைனாக ஒரு ஜங்கிளில் இருக்கிற வியூ பாயிண்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து நாங்கள் இந்த பிளேஸை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தவளை மலைன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்தோம். நாங்கள் போனானிக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, கிளைமேட் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒத்துழைக்காதான் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு நாங்கள் இந்த
ரெண்டு ஸ்பாட்டி சுற்றி பார்க்காத கிட்டத்தட்ட ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம எங்கே சாப்பிடலாம் தேடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தவளமலைக்கும் பையரா ஃபால்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா நடுவட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் நாலஞ்சு ஹோட்டல்ஸ் இருந்து அங்கே வந்து சாப்பாடு ட்ரை பண்ணி தான் ரொம்ப டீசென்டான ப்ரைஸில் நல்ல ஃபுட்டு கிடச்சிது. நீங்களும் இந்த சைடில் ட்ரிப் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராமத்தில் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கும். இந்த கிராமம் வந்து ஒருத்தன் ஒரு கமர்ஷியலைஸ்டாக மாறி இருக்குது, அதனால் நல்ல ஃபுட்டு ஒரு நார்மல் ப்ரைஸில் கிடைக்கும். நாங்கள் லஞ்செலாம் முடிச்சு நெக்ஸ்ட் போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிக்னிக் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சூப்பரான பிளேஸ் எங்களுக்கு இந்த லைனில் ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேஸ் இந்த பிளேஸ் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து நிறைய டீ கடைகள் இருந்தது. நாங்கள் டீ கடையில் டீ எல்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்மளாம் இந்த கிரீன் கிரௌண்ட்னா நம்ம கிரிக்கெட் கிரௌண்ட்ல தான் பார்த்துருப்போம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனாக இருக்கிற இடத்துல கிரிக்கெட் விளையாண்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு எப்படி டைம் போட்டு தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஹாஃப் அவர் மேலே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ்னா பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஃபோர்த்தாக எந்த பிளேஸ் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா பைகாரா போட்டிங் போயிருந்தோம். இந்த போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். ஊட்டி மெயினில் இருக்கிற லேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250-350 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டிங் போக முடியும். அந்த அமௌண்ட்லேயும் உங்களுக்கு போட்டிங் போயிட்டு வர முடியும். இங்கே அப்படி கிடையாது, மினிமம் 800 1000 ஆச்சு தான் போட்டிங் போக முடியும். நாங்கள் போனப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்தாலும் நாங்கள் போட்டிங் ட்ரை பண்ணலாம். இங்கே ஸ்பீட் போட்டிங், ஃபேமிலி போட்டிங் சொல்லிட்டு பல வகையான போட்டிங் இருக்குது, எல்லாமே மினிமம் ஒரு 800 தான் ஸ்டார்ட் ஆகுதுனால நாங்கள் ட்ரை பண்ணல. இங்கே கேண்டீன் இருக்குது, பட் ஆனால் இந்த லேக்கோட வியூ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருக்கிறப்ப வந்தீங்கன்னா அதோட லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன நடுவில் போட்டிங் போகிற மாதிரி இருக்கும். இப்போ லேண்ட்ஸ்கேப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நாங்கள் வந்து மார்ச் மந்த் போயிருந்தோம், அதனால இப்படி இருந்தது. நீங்கள் விண்டரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணிலாம் மேலே ஏறி அது அதோட லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டிங்னா போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் தேவைப்படும், அப்போ தான் நீங்கள் போட்டிங்னா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் போட்டிங் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போனோம்னு பார்த்தீங்கன்னா பைகாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அது ஒரு சூப்பரான பிளேஸ் சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கிங்லேருந்து இறங்கி குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் வச்சு நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போனால் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. போகிற உள்ள நிறைய கடைகள் இருந்துச்சு, நிறைய கார்டன்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிட் அவுட் கட்டி வச்சிருந்தாங்க. அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சூப்பரான பிளேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரௌட் அந்த ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு நார்மலான க்ரௌடு தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த இயற்கை அழகிற ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நீங்கள் உட்காந்துக்கலாம், போர் அடிக்காது, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் குளிக்க முடியாது, பார்த்து என்ஜாய்மெண்ட் தான் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான் முடியும். இங்கே நான் அதுக்கே பதிலாக ஒரு தரமான பிளேஸ் சொல்லலாம். நாங்கள் அடுத்ததாக போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற பிளேஸ் இப்போ இருந்தோம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஹிட்டான பாட்ஸ் எல்லாமே இங்கே எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரே கிராஸ் லேண்டாக இருக்கும், கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஒரு பசுமையாக இருக்கும், மரம் எதுவும் பெருசாக இருக்காது. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லேண்டாக இருக்கும். நம்ம ஒரு குரூப்பாக போயிருந்தோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உட்காந்து ஒரு 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேஸாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது, என்ட்ரி டிக்கெட் தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட் பார்க் அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிருந்தோம். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சிட் அவுட்லாம் கட்டி வச்சிருந்தாங்க, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய பிளேஸஸ் இருந்தது. அதே மாதிரி இங்கே ஹார்ஸ் ரைடிங்குமே இருந்தது. நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரீ பார்க்கோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஸ் லேண்ட் இருந்துச்சு, ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு வியூ கிடச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிளேஸை பார்த்து முடிச்சு நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஃபைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 டிக்கெட் எடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இறங்குறதுக்கு வயசான போன சிரமப்படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தது. பட் ஆனால் அந்த இடத்துக்கு செம ஒர்த்து தான். இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான பிளேஸ் சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஃபைன் ஃபாரஸ்டோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடெலாம் போகலாம். இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் டைமை பொறுத்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும். இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வரிக்கி, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஊட்டி வரிக்கி எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லைனில் கூடலூர்லேருந்து ஊட்டி வர லைனில் பார்த்தீங்கன்னா ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வர்க்கின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி சூடான வரிக்கி தான் கிடைக்கும். ஓவன்லேருந்து அப்படியே எடுத்து டேரெக்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு ரீசனான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஊட்டியில் நிறைய இடத்துல சூடான வரிக்கி கிடைக்கும். நான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட்லி இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு நாங்கள் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நேரத்தில் போகிற அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் இருக்காது, அவங்க ரொம்ப ஸ்டாக்லாம் பண்ணுறதில்ல, அப்பப்போ ஓவன்லேருந்து வரது அப்படியே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு க்ரௌட் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. நாங்கள் இந்த பிளேஸ்லாம் ஒரு 8 places சுற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த பிளேஸ்லாம் பார்க்கறது எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த காட்டேஜ் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் காட்டேஜ் எங்கே புக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்எஸ் ரசார் அப்படிங்கிற ஒரு டீம்லாம் புக் பண்ணி தான். அவங்க நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட எப்படி நிறைய காட்டேஜ் இருக்குது, எல்லாமே ஊட்டியோட அவுட்டரில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் மொத்தமாக ஊட்டியில் 2 நாள் ஸ்டே பண்ணோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காட்டேஜ் ஸ்டே பண்ணியிருந்தோம். காட்டேஜ் பற்றி நாங்கள் ஸ்டே பண்ண காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1000 சார்ஜ் பண்ணாங்க. அந்த 1000 இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் உள்ளாரே இருக்கும், அதே மாதிரி 4 bedroom இருந்தது. இன்கேஸ் 10 பேர் வரீங்க அப்படின்னா 10,000 சார்ஜ் பண்ணுவாங்க, இன்கேஸ் நீங்கள் 15 பேர் வரீங்கன்னா 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க. டிஃபரெண்ட் ஆன் சீசன் கொஞ்சம் முன்னப்பட ரேட் மாறும். இன்கேஸ் நீங்கள் ஒரே குரூப்பாக வரீங்க, உங்களுக்கு ரூம்ஸ் ஒரே ரூம்லேயே வேணும், இந்த மாதிரி காட்டேஜ் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த காட்டேஜில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரொம்ப இன்னொரு ஃபேமஸான விஷயம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரெயினாக சொல்லுவாங்க. அந்த ட்ரெயின் போகிறத இந்த காட்டேஜில் தான் உங்களுக்கு பார்க்க முடியும், அந்த சீன்ஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஊட்டி மெயினில் ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ரூம்ல தான் உங்களை ஸ்டே பண்ண முடியும். ஸ்டே கிடைக்கும் உங்களுக்கு 6 நேரம் ஸ்டே கிடைக்கும், ஆனால் அது எப்படி இருக்கும் சின்னதாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமை தாண்டி வெளியே வியூ இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல அப்படி கிடையாது, இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்க, வேறு எந்த கெஸ்ட் இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, பேச்சுலர்ஸாக போனால், ஃபேமிலியாக போனாலும் சரி, நீங்களே கிச்சனுக்கு லான்ஸ் பண்ணிக்க முடியும். ஊட்டியை பொறுத்தளவுக்கு சாப்பாடு கொஞ்சம் சிரமம் போகிற மாதிரி இருக்கும். சீசன் டைமில் போனால் நீங்கள் காசு செலவு பண்ணாலுமே சில டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டு கிடைக்காது, அந்த டைமிங்கில் போனால் காலியாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெட்டர் நீங்களே குக் பண்ணிக்கலாம்,
நாங்கள் மார்னிங்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் நூடுல்ஸ் பெட்டாமல் நாங்களே குக் பண்ணிட்டோம். ஒரு டீசலாக கொஞ்சம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஃபுட் எல்லாம். இதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு ரெசார்ட் இருந்து எங்களுக்கு காமிச்சாங்க, ஜஸ்ட் உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தோம், அது இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. அந்த ரெசார்ட்டோட வீடியோமே கிளிப்ஸ் நீங்க பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க தேவைப்பட்டா கனெக்ட் பண்ணீங்க. இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடநாடு சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை அவிலான் சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா சொல்லுங்க. இது மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க, இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம். Sunny days, no clouds in the sky, about to get away.